ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நாம் இந்த காலையிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும், உங்களுடைய வாழ்வின் முக்கியமான தீர்மானங்களிலே இந்த வசனங்கள் உங்களுடைய தீர்மானத்துக்கு ஏற்ற விதத்தில், உங்களை தீர்மானத்துக்கு நடத்துகின்ற விதத்தில் அமையும் என்பதிலேயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே நாம் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற தலைப்பில் பிலிப்பியர்களின் கடிதத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர்களின் கடிதத்தில் 16 அதிகமான இடங்களிலே மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் கடவுளுக்குள்ளாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றாரே. இந்த 4 அதிகாரங்களிலேயும் இப்படி மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற பதம் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருங்கள், பாடுகளிலேயும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஜெபித்து ஜெபித்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஐக்கியம் கொள்வதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஆண்டவரை குறித்து அறிவிப்பதிலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். இன்றைக்கு 2 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். பிலிப்பியர்களின் கடிதம் 4 அதிகாரம் 18 வசனத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையில் பெற்றுக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்பாப்பிராத்தீத்து மூலமாக நீங்கள் அனுப்பியிருந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக கொடுப்பதில், ஆண்டவருக்கென்று கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுப்பதில், கடவுளுக்கென்று கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கொடுப்பது என்பது கிருபை, எல்லோரும் கொடுப்பதில்லை, பணம் மிஞ்சி கையில வைத்திருப்பவர்களும் கொடுப்பதில்லை, ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருக்கென்று கொடுக்கின்றார்கள். தாவீது தான் கொடுத்ததை குறித்து சொல்லும் போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 2 வசனத்தில், என்னால் இயன்றதை ஆண்டவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். 3 வசனத்தில், என் சொந்த பணத்தை ஆண்டவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் என்னால் இயன்றதை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே விதமாக என்னால் இயன்றதை மட்டுமல்ல, எனக்குரிய சொந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. தவறான வழிகளிலே வருகின்ற பணத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. நாம் முறையாக சரியான விதத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற வருமானத்திலே ஒரு பகுதியை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதோடு கூட மனப்பூர்வமாய் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். 17 வசனத்தில், மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கென்று கொடுத்தேன். ஆக நான் கொடுப்பதில் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும்? எல்லாம் அவருடைய கரத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் தாவீது சொல்லுகின்றார். அவர்தான் எனக்கு கொடுத்தது, அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், எனக்கு அவர் வெற்றிகளை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், பொருளை தந்திருக்கின்றார். இவைகளெல்லாம் அவர் கொடுத்தது என்பதனால நான் அவருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன் என்று தாவீது சொல்லுகின்றார். ஆக ஆண்டவருக்கு கொடுப்பதில் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும், என்றதை கொடுக்க வேண்டும், நம்முடைய சொந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது. கொடுப்பதை குறித்து பேசும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று உயர்ந்த நிலையில இருக்கின்றவர்களும் கொடுக்கின்றார்கள், சாதாரண நிலையில இருக்கின்றவர்களும் ஆண்டவருக்கென்று உதாரத்துவமாக கொடுக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தொழில் அதிபர் ஒரு விபத்திலே சிக்கிக் கொண்டார். அவருக்கு அநேக முறிவுகள், எலும்பு முறிவுகள், மிகவும் இக்கட்டான நிலையிலே மருத்துவமனையிலே கொண்டு அனுமதித்தார்கள். அந்த எலும்பு முறிவுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டது, அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்தார்கள். அதை சரி செய்ததற்கு பிறகு அவரை தனி அறையிலே கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் அந்த விபத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி அவரை விட்டு நீங்காததினாலே அவர்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள், யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. நான் 2-3 நாட்கள் கழித்து அவர்களை பார்ப்பதற்காக செல்லுகிறேன். எனக்கு அதிகமாக அறிமுகமானவர் என்பதனாலே, எனக்கு நெருக்கமான நட்பு உண்டு என்பதனாலே அவரை பார்ப்பதற்காக செல்லுகிறேன்.
யாரையும் அனுமதிக்கவில்லை. ஆனால் நான் சென்றபோது அவருடைய மனைவியும் அவர்களும் எனக்கு தெரியும் என்பதனாலே என்னை பார்த்த உடனே அதை அந்தவர்கள் படுக்கைக்கு அறை அழைத்து சென்றார்கள். அவருடைய படுக்கைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் அங்கே சென்று அவரோடு கூட அமர்ந்திருக்கும் போது அவர் கண்விழித்தார். கண்விழித்து என்னை பார்த்த உடனே சிரித்தார். சிரித்துவிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வருஷம் நான் என்ன ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டுதோறும் பணித்தளங்களில் நடைபெறுகின்ற ஊழியத்திற்கென்று ஏதாவது ஒரு திட்டத்தில் அவர்கள் பொறுப்பேற்று செய்வது அவருடைய வழக்கமாக இருந்தது என்பதனால அவர் என்னை பார்த்த உடனே கேட்டார், இந்த ஆண்டிலே நான் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி. இதை கேட்டதற்கு சில நொடிப்பொழுதுக்குள்ளாகவே மறுபடியும் உறங்கிவிட்டார். சில மணித்துளிகள் நான் அமர்ந்திருந்தேன், ஆனால் கண்விழிக்கவில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஜெபித்து விட்டு நான் புறப்பட்டு வந்து விட்டேன். அவருடைய உள் மனதில் இருந்த காரியம் என்ன, ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆக கொடுப்பது என்பது தேவன் தருகின்ற மிகப்பெரிய கிருபையாக இருக்கின்றது. எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. அது இனாம் கோயில்பட்டி என்ற கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. 1993 ஆண்டு என்றால் 94 ஆண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே இருக்கின்ற சில அங்கத்தினர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்த போது என்னை ஒரு சின்ன குடிசைக்கு நேராக அழைத்து சென்றார்கள். நாங்கள் 4-5 பேர் சென்றிருந்தோம். அந்த குடிசைக்குள்ளாக சென்றபோது அந்த குடிசையில் இருந்த மூதாட்டி வெளியே வந்து விட்டார்கள். ஏனென்றால் அதற்கு மேலாக அங்கே யாரும் அமர்ந்திருக்க முடியாது. அந்த முதியவர் தினந்தோறும் ஊழியத்திற்கென்று 30 காசு சேமித்து கொடுக்கின்றார். அவர் விறகு வெட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு வயோதிபர். 30 காசு தினந்தோறும் ஆண்டவருக்கென்று கொடுத்து வருகின்றார். அப்போ போய் உள்ள உட்கார்ந்து அதை பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், 3 மாதங்களுக்கு மேலாக யாரும் இங்கே வரவில்லை என்று சொன்னார். ஆக அந்த உண்டியை திறந்து பார்த்தபோது 27 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருந்தது. மிக ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவடத்தில் கேட்டேன், எவ்விதமாக நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி சொல்லும்போது, இப்படி நான் ஒரு கூடுகையில் கடவுளுக்கென்று தினந்தோறும் 30 காசு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உண்டிப்பட்டியை வாங்கி வந்தேன், இன்றைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துகிறேன் என்றார். அப்போ நான் இன்னொரு கேள்வியை கேட்டேன், உங்களுக்காக நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அவர் எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, வசதியான இடத்திலே நான் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர் கேட்ட ஒன்றே ஒன்று, என் கண் பார்வை குறைந்து வருகின்றது, இந்த கண் பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது கிருபை, கொடுத்து கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர்கள் என்ற கடிதத்தில் எழுதுகின்றார், நீங்கள் மகிழ்ந்திருங்கள், ஆண்டவருக்கு என்று கொடுத்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது, ஆண்டவரை அறிவித்து ஆண்டவருக்கு என்று மகிழ்ச்சியாக இருங்கள். பிலிப்பியர்கள் என்ற கடிதம் 18:18 இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று எழுதுகின்றார். ஆக ஆண்டவரை அறிவிப்பதனாலே நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். அதிகமாக சேதம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய கட்டுகளோடு இன்னும் கூடுதலான கட்டுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அறிவிக்கின்றார்கள். பொறாமையினாலே அறிவிக்கின்றார்கள், நல்மனதோடு அறிவிக்கின்றார்கள், அன்பினாலே ஆண்டவரை அறிவிக்கின்றார்கள். எப்படியாகிலும் ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் போது அவர் சொல்லுகின்றார், நீ சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதே, நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 அவர் எழுதுகின்றார். ஆக சுவிசேஷத்தை குறித்து நீ வெட்கப்படாதே, நாம் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோமா, நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவரை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருப்பதனாலே நீ வெட்கப்படாதே, நீ வெட்கப்படாத ஊழியனாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு, அந்த இளைஞனுக்கு, தன்னுடைய முதிர் வயதில் அவர் அந்த கடிதத்தை எழுதுகின்றார். ஆக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பதில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இருந்தார். அதை எடுத்து அழகாக நிறைவேற்றி கொண்டு வந்தார். தான் உருவாக்கிய இளைஞர்களுக்கும் அதை தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஆக அறிவித்து அறிவித்து ஆண்டவரை குறித்து அறிவித்து அறிவித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். ஆண்டவரை அறிவிப்பதை குறித்து வெட்கமடைய வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் போது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலேயும் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலேயும்
ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக சொல்லுகின்றார், நீ மனிதர்கள் மத்தியில் என்னை அறிக்கை பண்ணினால் நான் பிதாவுக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுவேன். நீ மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணினால் நான் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நீ மறுதலிப்பாய் என்றால் நானும் மறுதலிப்பேன். நீ மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்காமல் அறிவிப்பாய் என்றால் தேவ தூதர்களுக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக அவர் சொன்ன காரியமாக இருக்கின்றது. ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து அறிவிப்பதில் வெட்கமில்லாமல் பயமில்லாமல் நாம் அறிவிக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்த்திருக்கின்ற காரியமாக இருக்கின்றது. ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும். நீ வெட்கப்படாதே என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார். அதே விதமாக தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய தலையில் இருக்கின்ற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இந்த அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது இதை தெளிவாக சொல்லுகின்றார். லூக்கா எழுதின நச்சு நூல் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு எழுதின நச்சு நூல் 10 அதிகாரத்திலையும் இது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின நச்சு நூல் 12 அதிகாரம் 8 வசனத்தில், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதன் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அதே விதமாக மத்தேயு எழுதின நச்சு நூல் 10 அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லி வருகின்றார். 32 வசனத்தில், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக அறிமுகம் செய்ய வேண்டுமானால் நான் மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரை குறித்து அறிமுகம் செய்திருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து அறிமுகம் செய்வதற்கு நீ பயப்படாதே, உன் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது இன்னொரு காரியத்தையும் இரண்டு சுவிசேஷகர்களும் அழகாக பதித்து வைத்திருக்கின்றார்கள். எருசலேமிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லும் போது எருசலேமில் நடைபெற்ற நிகழ்வை ஒரு வியாபாரத்தை குறித்து ரெண்டு பேருமே சொல்லியிருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், அடைக்கலான் குருவி அது கூட என்னுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று சொல்லுகின்றார். லூக்கா எழுதும் போது என்ன எழுதுகின்றார், 12 அதிகாரம் 6 வசனத்தில், இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறதே என்று சொல்லுகின்றார். மத்தேயுதை சொல்லும் போது மத்தேயு எழுதின நச்சுநூல் 10 அதிகாரத்தில் 29 வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்று எழுதுகின்றார். லூக்கா 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி என்று எழுதுகின்றார். மத்தேயு 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்று எழுதுகின்றார். எருசலேமில் நடைபெற்ற ஒரு வியாபாரம். நம்ம பகுதியிலேயும் வியாபாரங்கள் நடக்கிறது. காய்கறி கடைக்கு போனீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு 2 முருங்கைக்காய், ஆனால் 2 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5 முருங்கைக்காய்னு சொல்லுவாங்க. அதே விதமாகத்தான் எருசலேம்லையும் வியாபாரம் நடந்திருக்கிறது. அப்படின்னா 2 ரூபாய்க்கு 4 வந்திருக்கணும், ஆனால் 5 கொடுக்குறான்னா அந்த 1 வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 கொண்டு ஃப்ரீ, இல்லைன்னா 2 கொண்டு ஃப்ரீ எல்லாம் இருக்கிறது. அந்த 1 வந்து விலை இல்லாதது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த விலை இல்லாத குருவி கூட என்னுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று சொல்லுகின்றார். விலை இல்லாத குருவி கூட என்னுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அப்படியானால் விலை மதிப்பு மிக்க நாம் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நம் மீது சேதம் வருவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதில்லை என்பதனாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் நற்செய்தியை பற்றி சொல்லும் போது சொல்லுகின்றார். ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றியிருக்கின்ற உலகத்தில் நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்கள் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் யோசிக்கிறோம் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருக்கும் என்று சொல்லி, ஆனால் பல மனிதர்களுக்கு நம்முடைய மாநிலத்தில் நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களுக்கு கூட இயேசு என்ன செய்வார், என்ன செய்கிறார், எப்படி மீட்பை தருகிறார், எப்படி ரட்சிக்கின்றார் என்பதை குறித்த தெளிவான சிந்தை அவர்களுக்குள்ளாக இல்லை. ஒரு முறை நான் சென்னையிலே இறங்கி எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போ ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். அந்த சவுண்டு பெயர் சுகுமாரன். அப்போ சுகுமாரன்ட்ட நான் பேசிக்கிட்டே போனேன். எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே போனேன். பேசும்போது இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொல்லிட்டார் தெரியாதுன்ட்டார். இப்போ நான் சொல்கிற தமிழ் அவருக்கு புரியளவில் இருக்கு,
நான் தெளிவாக அவருக்கு சொல்லலை போல் இருக்கேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தெரியவே தெரியாது சார் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய சாட்சியை சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே வரும்போது சர்ச்சை பற்றி சொன்னேன். அது சொன்னதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. சார், இந்த சிலுவெல்லாம் வச்சுருக்குமே அந்த கோவிலான்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கும் போது எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு காசு கொடுத்தேன். காசு கொடுக்கும்போது அவர் சொன்னார், சார் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கோவிலுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. நான் எத்தனையோ குடும்பத்தை நீங்கள் சொல்கிற இந்த கோவிலுக்கு சர்ச்சுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், ஆனால் ஒருவர் கூட இந்த இயேசு ரட்சகர், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னதே இல்லை சார் அப்படின்னார். எத்தனையோ பேர் அந்த சர்ச் சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என் ஆட்டோவில் வந்திருக்கிறாங்க, ஒருவர் கூட இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு ரட்சகர் என்று சொல்லி ஒருவர் கூட சொன்னதே இல்லை சார் அப்படின்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை குறித்து நீ பேசியிருக்கிறாயா? இந்த இயேசு ரட்சகர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறாயா? உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள், உன்னை நேசிக்கின்றவர்கள், உன்னோடு கூட நட்பாக பழகுகின்றவர்கள், இவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசியிருக்கிறாயா? இல்லை என்றால் இன்றைக்கு அவரை குறித்து நீ பேச வேண்டும். ஒருவேளை துக்கமான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே ஒரு மனிதரை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசி பாருங்கள். உங்களுடைய துக்கம் மாறிவிடும், உங்களுடைய அந்த கவலைகள் மாறிவிடும். ஏனென்றால் அவர் உங்களை ஆட்கொள்வதனால உங்களுடைய எல்லா மன பாரங்களையும் அவர் எடுத்து விடுகின்றார். ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கும் போது, ஆண்டவரை அறிமுகம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றி விடுகின்றார். என்பதனால நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிவித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆண்டவரை அறிவித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். தேவன் தாமே இந்த கிருபைகளை பெற்றவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்றுரைத்த ஆண்டவர், உமக்கு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும், உமை குறித்து அறிவித்து உமை குறித்து பேசி நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கும் தேவனே உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களே. நல்ல பிதாவே, ஆமென்.